Hi friends, welcome back to my channel Vino Lifestyle. இன்னைக்கு வீடியோல என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ஒரு வித்தியாசமான ரெசிபிங்க. நீங்க நிறைய பீசா ஷாப்ஸ்லலாம் இந்த ரெசிபி சாப்பிட்டுப்பீங்க, பார்த்திருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. பீசா பப்ஸ்ங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. இல்ல 2 கப் வந்து மைதா ஆட் பண்ணிக்கோங்க. கால் ஸ்பூன் salt ஆட் பண்ணிக்கலாம். हाफ स्पून वंदे बेकिंग पाउडर ऐड पनी कोंगे. वन स्पून वंदे ऑयल एड़ते ऐड पनी कोंगे. नल्ला इप्पडी कई आले फर्स्ट मिक्स पनी विट कोंगे. मावे ऑयल एल्ला तीयो नल्ला मिक्स पनी टों. इप्पो वाटर वंदे कुछ कुछ जमा कोल्ड वाटर एड़ते कोंगे. कोल्ड वाटर कुछ कुछ ऐड पनी नम्बर पेसेंच एड़त्तुक्कलाम. चपाती की नम्बर एप्पडी पेसेयुवोम अंद मादिरी पेसेंच एड़त्तुक्कलाम. मावु वंदु पेसेंच आच्चु ओरु 5 टू 7 मिनट्स वंदु टाइम एड़ुक्कुम. नल्ला इंद मादिरी अळुत्ति पेसेंचुक्कोंगे. इप्पो वंदु नम्बर पेसेंचिरुक्क मावु वंदु ओरु हाफ एन अवर ऊर वैक्क पोरोम. ड्रई आग कूडादु अदनाल मेले ओरु स्पून वंदु आयिल विट्टु मूडि वच्चिडलाम். मेल और स्पून वो आयिल तड़विकोंगे. तड़विटे नम्ब इधर हाफ एन अवर ऊरा वच्चिडलांगे. मून स्पून आयिल एड़त्तुकोंगे. आयिल वंदु हीट आनदुक्कु अप्पुरम ओरु स्पून वंदु गार्लिक वंदु पोडुसा कट पण्णि वच्चिरुक्कोम अदै ऐड पण्णिक्कलाम. நல்லா ஃப்ரை ஆகட்டும். ரெண்டு ஆனியன் வந்து பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. ஹாஃப் கேப்சிகன் கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே தேவையான அளவு salt ஒரு கால் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம மாவுலையும் சேர்த்து பிசைஞ்சு வச்சிருக்கோம். ஆனியனும் கேப்சிகமும் நல்லா வதங்கிட்டு இருக்குங்க. இப்போ கூட நம்ம என்ன ஆட் பண்ண போறோம்னா கிரீன் பீஸ், பட்டாணி நான் ஊற வச்சு வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். கார்ன் ஸ்வீட் கார்ன் வச்சிருக்கேன் ஒரு 3 ஸ்பூன். துருவுன ஒரு கேரட் இருக்கு. இத எல்லாத்தையுமே நம்ம இது கூட இப்போ ஆட் பண்ண போறோம். பண்ணி நல்லா mix பண்ணி விடுங்க. நல்லா mix பண்ணி விடுங்க. मून स्पून वो वाटर आड पड़को आड पड़ी मिक्स पड़े इंब रेडल मूणु निम्सों क्लोज पड़ी वेग वो वजिटबिस्सों रे निषं ना वदंगू रे स्पून वो पीसा सास आड पड़को स्टफ मसाल रेडी आ स्टव आफ पड़े இத ஆற வச்சிருக்கேன். ஆற வச்சிருந்தேன், நல்லா ஆறிடுச்சுங்க. இப்போ நம்ம ஸ்டஃப் பண்றதுக்கு முன்னாடி 2 ஸ்பூன் வந்து துருவி வச்சிருக்க சீஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா mix பண்ணிக்கோங்க. அது கூட இந்த மாவுல இருந்து இந்த சைஸ் அளவு மாவை பிரிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ மைதா மாவுல இப்படி டஸ்ட் பண்ணிக்கோங்க ரெண்டு சைடும். இப்போ நம்ம சப்பாத்தி எப்படி வந்து லெவல் பண்ணுவோமோ தரட்டி எடுப்போமோ அந்த அளவுக்கு நம்ம இப்போ லெவல் பண்ணி எடுத்துக்க போறோம். சப்பாத்தி போடுற மாதிரி திக்னஸ் ரொம்ப தின்னா வேணாங்க. இந்த அளவு திக்னஸ்க்கு நம்ம சப்பாத்தி மாதிரி போட்டுக்கலாம். இப்போ நாலு எட்ஜஸையும் கட் பண்ணிடலாம். நாலு சைடும் ரிமூவ் பண்ணிட்டு இந்த மாதிரி ஈக்குவலா பீசஸா கட் பண்ணி ஈக்குவலா கட் பண்ணதுல நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க மசாலாவை ஒரு ஒரு ஸ்பூன் வந்து இந்த மாதிரி வெச்சிடுங்க. வச்சிட்டு இத எடுத்து இத மேல அப்படி க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிட்டு நாலு எட்ஜஸ்ஸையும் இந்த மாதிரி பிரஸ் பண்ணி விடுங்க. 4
ஃபோர்க் யூஸ் பண்ணி எட்ஜஸில் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுடலாம். இது மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ இது ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி ஹீட் ஆகிடுச்சு. இப்போ ஒன்று ஒன்றா ஆட் பண்ணிக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. சைடும் ஃப்ரை ஆயிடுச்சு, நம்ம எடுத்துடலாங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.